வணக்கம் சோதர நண்பர்களே, ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் 2023. 2023 வருடம் அக்டோபர் மாதம் 30 தேதி ராகுகேது பெயர்ச்சிகள் நடைபெறுது. அதாவது ராகு மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க, கேது துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாண்டர்டான விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அங்கே நெகட்டிவான விஷயங்களும் உடன் இருக்கவே செய்யும். அதற்கு காரணம், இயற்கையாகவே ராகுகேதுக்களுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களைப் போல நேர்கதியில் அல்லாமல் வக்ரகதியிலே இருக்கிறது தான். அந்த வகையில் இந்த 2023 வருடம் ஏற்படக்கூடிய அந்த ராகுகேது பெயர்ச்சியில் ராகுகேதுக்களுடைய அமைப்பு மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த ராகுகேதுக்கள் பெயர்ச்சியானது சில விஷயங்களில் சாதகமாகவும் சில விஷயங்களில் பாதகமாகவும் தான் செயல்படுது. குறிப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சிகள் ஆரம்ப பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல முறையிலே இருக்குது, மத்தியம பகுதி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் கடைசி பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததாகவே இருக்குது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையைத்தான் இந்த ராகுகேது பெயர்ச்சி கொடுக்குது. ஏன்னா இந்த ராகுகேது பெயர்ச்சிகள் பொருளாதார ரீதியான தாக்கத்தை நிறையவே கொண்டு வரும், பொருளாதார ரீதியான மாறுபாடுகளை நிறையவே உண்டாக்கும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படிங்கும் பொழுது, அதாவது கடல் தாண்டி போயாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே பொருளாதாரம் மேம்படுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட அதை செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம் அப்படிங்கிறது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவோ விஷயங்களை விட்டு நம்ம விலகி போக வேண்டியதாக இருக்கும். சொந்த இடத்தை, சொந்த குடும்பத்தை, பழகிய நண்பர்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணும். ஊர் பேர் தெரியாத இடத்துல எங்கே இருக்கோம் எப்படி இருப்போம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தில் எப்படியோ முட்டி மோதி 4 காசு பார்த்துருவோம். ஸோ இப்படி எப்படியோ நம்மளுடைய நோக்கம் நிறைவேறிடும், ஆனால் அது சுலபமாக இருக்காது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம உணரணும். கிட்டத்தட்ட இந்த ராகுகேது பெயர்ச்சியும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பொருளாதார ரீதியான விஷயங்கள், ஒரு பக்கம் நிறைய விரயங்கள் செலவுகள், இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடிகள், நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள். இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. இப்படி ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிற நிலையில், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடம்பர விஷயங்களில் மக்கள் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொள்வாங்க. முக்கியமாக இந்த போதை வஸ்துக்களில் மக்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஒரு கூட்டம் காசுக்காக அலைமோதி கொண்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணி கொண்டே இருக்கும். மீடியாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே போல் மருத்துவ துறைகளிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த ராகுகேதுக்களுடைய கடைசி பகுதிகள், அதாவது கடைசி 4 மாதங்களில் புது வியாதிகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி மருத்துவ துறைகளில் கூட நிறைய மாற்றங்கள், ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள் ஏற்படும். வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் மிகுந்த அலைச்சலோடு இருக்கும். எல்லாருமே ஒரு இறுக்கமான மனநிலைகளில் தான் வேலை செய்ய வேண்டியதாகவே இருக்கும். இல்லீகலான விஷயங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகமாகுவது நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் பொதுவான வகையில் இந்த ராகுகேதுக்களுடைய நிலையானது மக்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தான் நிறைய தாக்கத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துது. இது வந்து பொதுவான வகையில் இந்த ராகுகேதுக்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதை ராசி ரீதியாக பார்க்கும்பொழுது அதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமாகவும் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமாகவும் வேலை செய்யும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். கடகராசி. கடகராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு 10 மற்றும் 4 இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகுகேதுக்கள் இனி ராசிக்கு 9 மற்றும் 3 இடங்களில் அடுத்த 18 மாதங்களுக்கு சஞ்சரித்து வரும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கோச்சார ரீதியாக கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களாகவே கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம், சனி. வாழ்க்கையில் இவங்க எதிர்பார்க்காத சில மோசமான விளைவுகளை கூட பார்த்துருப்பாங்க. அதே நேரம் உண்மையான வாழ்க்கைனால் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுடைய தற்போதைய நிலையே அதுதான்.
மனசார இவங்க எதெல்லாம் நினச்சாங்களோ, எதெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ, இல்லை எதெல்லாம் இவங்க நம்பினாங்களோ, அது எல்லாமே இவங்களுக்கு தலைகீழாக போய்கிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல, இதற்கு மேலே என்ன பண்ணுறதுன்னே புரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடும் மந்தமான மனநிலையோடும் இருந்து வராங்க. இதற்கு வலு சேர்க்கிற வகையில் தான் கடந்த முறை இந்த ராகுகேது பெயர்ச்சிகளும் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஆதாயங்களை கொடுத்து பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகளையும் இயக்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் வெளியே பார்க்க தான் சிரிச்ச முகமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டும் நொந்து கொண்டும் தான் இருப்பாங்க. அவங்க சிரிக்கிறதுக்கு காரணம் சில விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது, அதற்கு காரணம் இப்போ இருக்கக்கூடிய அந்த ராகுகேதுக்கள் தான். அதே நேரம் மன ரீதியான இயக்கங்களுக்கும் சோகங்களுக்கும் ஆளானதும் அதே ராகுகேதுக்களால் தான். அதாவது சனி மட்டுமே இவங்களுக்கு பிரச்சனையாக இல்லை, உடன் ராகுகேதுக்களுடைய பிரச்சனையும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு மன ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தியது. ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேஷன், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், யோசிக்கவே முடியாத ஒரு ஸ்டக்கான நிலை, இந்த மாதிரியான மன ரீதியான பலவீனமான விஷயங்களை இந்த கடகராசிக்காரங்க எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனி அடுத்து வரக்கூடிய இந்த ராகுகேது பெயர்ச்சியானது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வகையில் சாதகமாக அமையுது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ராசி ரீதியாக கடகராசிக்கு இந்த ராகுகேதுக்கள் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யாது. அதனால தான் இப்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் சஞ்சரித்து வரக்கூடிய அந்த ராகுகேதுக்கள் பல விதமான மன போராட்டங்களையும் உடல் ரீதியான அலைச்சல்களையும் உங்களுக்கு உண்டு பண்ணிட்டு வரும். ஆனால் இனி அடுத்தது உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானமான 9 இடத்திற்கும் கீர்த்தி ஸ்தானமான 3 இடத்திற்கும் இந்த ராகுகேதுக்கள் பெயர்ச்சியாக வரும். ஸோ இங்கே ராசி ரீதியாக ராகுகேதுக்களுடைய பங்களிப்புகள் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தாலும் கூட ஸ்தான பலங்களின் அடிப்படையில் யோகஸ்தானங்களில் வரக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் நன்மையே செய்யும். அதிலும் குறிப்பாக யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரும்பாலும் நன்மையை கொடுக்கும். தவிர கேது 3 இடத்துல மறையறதும் உங்களுக்கு சில சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இது சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய மன ரீதியான சஞ்சல நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகும். ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சமீப காலமாகவே கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு நிலை தான். வாழ்க்கை வந்து பிரச்சனையாகவும் போராட்டமாகவும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு என்ன செய்யறது அப்படிங்கிறத யோசிக்கிறதே ஒரு சிக்கலான விஷயமாக கடகராசிக்கு மாறுது. சிந்தனை சிதறல்கள் அவங்களுக்கு அதிகம் ஏற்பட்டு வருது. சில விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் இங்கேயும் அங்கேயுமாக குழப்பிக்கொண்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மன ரீதியான குழப்பங்கள்லேருந்து இனி வெளிவர ஆரம்பிப்பாங்க. ஸோ மன ரீதியான தெளிவுகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை பார்த்து துவண்டு போகக்கூடியவங்க அல்ல, ஏன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகக்கூடியவங்க. அதனால தான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் எப்போவுமே இயல்பாகவும் சிரித்த முகத்தோடையும் இருப்பாங்க. ஆனால் சமீப காலமாக அவங்க இப்போ வெளியே தான் சிரிக்க முடியுது இல்லாமல் உள்ளுக்குள்ளே பலவிதமான மன இறுக்கங்களுக்கு ஆளாகிட்டு வந்தாங்க. ஆனால் இனி அந்த நிலைகள் மாறி வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வெளியும் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயும் சிரித்த முகத்தோடு அவங்க இருப்பாங்க. அடுத்ததாக அவங்களுடைய வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஓயாமல் உழைத்து கொண்டு இருப்பவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி சில விஷயங்கள் அமையும். சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 செய்கிற மாதிரி தேவையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சில வேலைகளெல்லாம் அனாவசியமாக செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. மற்றவங்களுடைய வேலைகளும் நீங்கள் சேர்ந்து செய்ய வேண்டியதாக ஏற்பட்டிருக்கலாம். சில விஷயங்கள் ஆசை வயப்பட்டு நம்பிக்கை வயப்பட்டு செஞ்சுருக்கலாம், ஆனால் முடிவுகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்திருக்காது. ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் கடகராசிக்காரங்களுக்கு வேலை பழு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்த ராகுகேது பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய வேலை பழு அப்படிங்கிறது முழுவதுமாக குறைய ஆரம்பிக்கும். எப்பவும் போல் உங்களுடைய வழக்கமான நல்ல விஷயங்களை செய்து வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், அன்னதானம் போன்ற விஷயங்களெல்லாம் செய்து வருவீங்க. தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறதே உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும். சொத்து சுகங்கள் வகையிலிருந்து வந்த பிரச்சனைகள் அகல ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கு காசு பண சமாச்சாரங்கள், சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி ஏதோ ஒரு வகையில் சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய
சம்பவங்களை பார்த்து வந்திருப்பாங்க. அதிலும் குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களில் தான் நம்பிக்கைக்குரியவங்களே தன் உடன் இருப்பவர்களாலேயே எதிர்ப்புகளையும் விரோதங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் கோர்ட்டு கேஸு சம்பப்பட்ட விஷயங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொத்து சுகங்கள் வகையில் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு இனி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயங்களை செய்து வருவீங்க. சிலருக்கு வீடு வாகன யோகங்கள் கூட உண்டாகும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இனி குறைய ஆரம்பிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலாக இருந்தது. உடல் ரீதியாக கொஞ்சம் மலுத்து போயிருப்பீங்க. குறிப்பாக 40-50 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது ஒரு சங்கடம் தரக்கூடிய விஷயங்களாகவே இருந்து வந்திருக்கும். இனி அது மாதிரியான சங்கடங்கள் கூட இனி அகன்று உடல்நல விஷயங்களில் முன்னேற்றங்கள் கொடுக்கும். உங்களுடைய மருத்துவ விரயம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். தவிர உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் சில விஷயங்கள் பூர்த்தியாகும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் கிடைக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இனி சாதகமாகும். கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருடமாக கடகராசிக்காரங்க பெரும்பாலானோருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சில விஷயங்களுக்காக சில காரியங்களுக்காக விடாமுயற்சியோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வருவீங்க. அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தடைகள் விலகி உங்களுக்கான ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கான நன்மைகள் உண்டு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இனி சுமூகமாக மாறும். ஏற்கனவே கடகராசி மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமான நெருக்கடியான கசப்பான விஷயங்களை கொடுத்து கொண்டு வந்திருக்கு. நல்லா படிச்சுட்டு வந்தவங்க கூட இடையில ஸ்பீட் பிரேக் வந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருப்பாங்க. சிலர் வேறு விஷயங்கள் காரியங்களில் டைவெர்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கெல்லாம் திரும்பவும் ஒரு நல்ல முறையில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். கல்வி வித்தை சார்ந்த விஷயங்களில் எவ்வளவோ கடினமாக முயற்சி செஞ்சும் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் அமையலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இனி உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் பலன் கொடுக்கும். மாணவர்கள் மன ரீதியான மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் பார்த்து வருவாங்க. குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் ஏற்படும். குறிப்பாக திருமண சமாச்சாரங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்குது. கடகராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பத்தில் இருக்கிறதுனால திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிறது தான் பழமொழி. அப்படி இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போதைக்கு இந்த கடகராசிக்காரர்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதாவது உங்களுடைய வயதிற்கேற்ப இந்த விஷயங்களை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மற்றபடி திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதிலும் குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். புத்திரபாக்கிய அமைப்புகள் கூட நல்லபடியாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கவே செய்யும். குழந்தைகள் வகையில் நன்மைகளை பெற்று வருவீங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு காதல் திருமணங்கள் கூட கைகூடி வரும். ஆனால் குடும்பத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த விஷயங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள். தவிர வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். வேலை நிமித்தமாக இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் சில சாதகமான அமைப்புகள் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ஆனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் உடன் இருக்கவே செய்யும். கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகள் மற்றும் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வேலை விஷயங்களுக்காக மட்டுமல்ல, பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்களுடைய நட்புகள் இல்லைனா ஆதரவுகள் போன்ற விஷயங்களை கிடைக்க பெற்று வருவீங்க. ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு வெறுமனே வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க. அக்ரிமெண்ட் போன்ற விஷயங்களால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த விஷயங்களில் காத்திருக்கலாம், இல்லைனா உங்களுடைய பேச்சை நம்பலாம். மற்றபடி வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பி யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதீங்க. பெற்றோர்கள் வகையிலிருந்து வந்த மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் இனி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகுதோ இல்லையோ அந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில் ஒரு சில சாதகமான அமைப்புகளையும் பெற்றோர்கள் மூலமாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி சராசரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக அப்பாவுனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்க பெற்று வருவீங்க.
நீங்கள் குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பூர்த்தி செய்து வருவாங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையாக உண்டு. ஆனால் இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தவிர உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கை நிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு உட்படும். குறிப்பாக உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வருவீங்க. ஏன்னா ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்களை தனிப்பட்ட முறையில் அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே யதார்த்தமாக அது இருந்து வந்திருக்கும். ஆனால் இப்போது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. தவிர அவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கை நிலையும் நல்ல மாற்றங்களுக்கு உட்படும். இவ்வளோ நாளாக ஒருவித மன இறுக்கத்தோடும் கஷ்டத்தோடும் ஏக்கத்தோடும் இருந்து வந்து அவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் இனி அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆவாங்க. அவங்கவுங்க வயதிற்கு ஏற்ப அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நல்ல முறையில் கை கூடி வரும். பட் இதற்கு அப்படியே ஆப்போசிட், எங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் அவங்களுடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த ராகுக்கேது பயிற்சியானது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாலைவன மத்தியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதேச்சியாக 1 லிட்டர் வாட்டர் கேன் கிடைச்ச மாதிரி தான். ஸோ கிடைத்த அந்த தண்ணீரை எப்படி எவ்வளவு பயன்படுத்தணுமோ அதற்கு தகுந்த மாதிரி பயன்பெறணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ராகுகேதுவை மட்டும் பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல பயிற்சி தான். நான் மற்ற கிரகங்களையும் கன்சிடர் பண்ணும் பொழுது கிடைக்கிற நல்ல விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.